ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேடி ஐடியா சேனலின் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் தான் இன்றைக்கி என்னோடய வீடியோஸில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 மாதம் கழித்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்காண்டி போயிருந்தோம், அப்போ எடுத்த வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திடீர்னு ஒரு ஷாப்பிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோருக்கில் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம். எனக்கு வந்து பிடிச்ச பிளேஸ் வந்து இது தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு வந்தாச்சு. ஓகே, நானும் ஷீலா சரணும் வந்துட்டு டோக்கன் வாங்கினோம். வாங்கிட்டு கோன் ஐஸ்கிரீம் வந்து வாங்குறதுக்காண்டி நின்றுட்டு இருந்தோம். நான் வந்து வெண்ணிலா வந்து கேட்டிருந்தேன், வெண்ணிலா வந்து எனக்கு கோனில் வச்சுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து சாக்லேட் வேணும் கேட்டிருந்தா. ஒரு கோன் வந்து 20 ரூபா தான். ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து ஐஸ் வந்து வாங்கிட்டோம். நான் வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு டேபிள் வந்து உட்காந்துட்டேன். பாப்பா வந்து அவளுக்கு வந்து சாக்லேட் வந்து வாங்கிட்டுருக்கா. இந்த இடம் எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. ஸோ நல்ல கொஞ்சம் நேரம் வந்துட்டு நாங்கள் வந்து எந்த ஷாப்பிங்குமே வந்து பண்ணலை, பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஷாப்பிங், குட்டி ஷாப்பிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா ஏதாவது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு சொல்லி வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களால் தொடர்ந்து வந்து வீடியோஸை பார்க்க முடியும். ஓகே, ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஷாப்பிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷாரன் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து நுழைஞ்சி என்னென்னு பார்த்துட்டு இருக்காங்க திங்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து பர்ச்சேசிங் பண்ணோம். நான் வந்துட்டு ஒரு அந்த செவுத்தில் மாட்டுவாங்க இல்லையா, அந்த இது மாதிரி அந்த கிளிப்பு மாதிரி இருக்கிறத சரி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். ஆனால் எப்போயுமே இங்கே தான் வாங்குவேன். அது வந்து ஒரு இரும்பு டைப்பில் இருக்கும், ஆனால் வந்து அது கிடைக்கல. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். இதில் வந்து உடனே ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இது நல்லா வந்துட்டு இது வந்து பீரோக்கில் ஒட்டிக்கலாம் நம்ம. ஸோ அதனால் இது வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஓகே, நான் வந்து எப்பயுமே வாங்குகிற அந்த ஒரு பொருள் இருக்கான்னு தேர்னே கிடைக்கல. ஓகே, அப்படி கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போகலாம். ஷாரன் வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணாடி, குட்டி கண்ணாடி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஓகே, ஒரு சின்ன கண்ணாடி வந்து ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து வெறும் 10 ரூபா தான். பாப்பா வந்து ஒரு பை வந்து வச்சுருப்பா, அந்த பையில் தான் வந்துட்டு நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாம் அதில் தான் போடணும். பெரிய ட்ராலி மாதிரி உள்ளது எடுக்கலை, ஏன்னா கொஞ்சமாக தான் திங்ஸ் வாங்குறதுனால இந்த பையே போதுமானதுன்னு சொல்லி பாப்பா எடுத்துக்கிட்டா. ரொம்ப நேரம் இந்த இது வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. இது வந்து காய்கறிகள் வந்து கட் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் வந்து ரேட் வந்து இருந்தது. இதில் வந்து நான் வந்து ஒரு செட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ரொம்ப இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு பொருள் நான் வந்து வாங்கினேன். அது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து வெளியிலலாம் வந்து ரேட்டு ஜாஸ்தி, ஆனால் இங்கே வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ 116 ரூபாய்க்கு தான் அதை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் வாங்குறது வந்து வெறும் 66 ரூபா தான். கண்ணாடி கிளாஸ் கொஞ்சம் பார்த்தோம் வாங்கிறதுக்கு, ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து டிசைன் வந்து பிடிக்கலை, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்து அடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவே இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கடைக்குள்ளே வந்தோம். ஸோ சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா. ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு கடையில் நாங்கள் நிற்கலை. ஏதாவது வந்துட்டு ரேட்டு கம்மியாக இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அந்த ரேட்டு கம்மியாக சில நேரங்களில் கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் பாப்பா தான் வந்துட்டு பர்ச்சேசிங் இன்றைக்கி எல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போடுறாங்க. கடையில் வந்துட்டு நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க, நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா பொருளும் கிடைக்கும். கடையில் தான் எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான அனைத்து ஐட்டமே இங்கே வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையை விட்டு வெளியே போக போகிறோம்.
உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னென்ன வாங்கினேன்னு இந்த கடையில் எல்லா பொருளுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பொருளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னென்ன திங்ஸ் வந்து நான் வாங்கினேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களால்